ஆரணி அருகே வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை பொதுமக்கள் அழைத்ததில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கௌரி சங்கர். கௌரி சங்கர், தற்போது உயிரிழந்த அந்த நபர் யார், முழுமையான விவரம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புனலப்பாடி கிராமத்தில் நேற்று முன்தினம் தர்மபுரி மாவட்டம் அரூரிலிருந்து ஆரணிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மோகன் என்பவரிடம் புனலப்பாடி அருகே அதே கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், சூர்யா, மணி மூவரும் சேர்ந்து மோகனை அடித்து அவரிடமிருந்த 12,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் செல்போனை வழிப்பறி செய்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தில் உள்ள புனலப்பாடி ஊர் பொதுமக்கள் வழிப்பறியில் ஈடுபட்ட சக்திவேல், சூர்யா, மணி ஆகிய மூவரையும் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். இதில் சக்திவேல் மட்டும் கவலைக்கிடமாக வேலூர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து கிராமிய காவல் நிலைய போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட சக்திவேல், சூர்யா, மணி ஆகிய மூவர் மீது வழிப்பறி வழக்கு பதிவு செய்தது மற்றும் அவர்களை தர்மாடி குறித்த புனலப்பாடி ஊர் பொதுமக்கள் மீதும் அடிக்கடி வழக்கை ஆரணி கிராம காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் இந்த இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்ததில் போலீசார் இந்த வழக்கு சம்பந்தமாக யாரையும் கைது செய்யவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் கவலைக்கரமாக அனுமதிக்கப்பட்ட வழிப்பறி குற்றவாளி சக்திவேல் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதையடுத்து காவல்துறையினர் இந்த வழக்கை புனலப்பாடி ஊர் பொதுமக்கள் கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்தது. ஆனால் குற்றவாளி சக்திவேல் அடித்து கொல்லப்பட்டது காரணமான ஊர் பொதுமக்கள் ஆகிய ஒரு 7 நபர்களை உடனடியாக கைது செய்ய கோரி அவரது சக்திவேல் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தற்போது ஆரணி நகர காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டனர். அவர்களை அழைத்து பேசிய திருவண்ணாமலை மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் இந்த வழக்கு சம்பந்தமாக தனிப்படையை அமைத்து குற்றவாளி, அதாவது ஊர் பொதுமக்கள் 7 நபர்களை உடனடியாக நாங்கள் கைது செய்தோம் என்று அவர்களிடம் உறுதியளித்தனர். உறுதியளித்தபடி தற்பொழுது அந்த போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். ஆரணி அருகே இது போன்று வழிப்பறியில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியை ஊர் பொதுமக்கள் அடித்ததில் ஒரு குற்றவாளி இறந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கௌரி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.